உழைக்கும் மக்களின் உரிமைகள் வென்றெடுக்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இன்று கொண்டாடப்படும் மே தின ஊர்வலம் மற்றும் கூட்டங்கள் தொடர்பான தயார்படுத்தல்களில் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக ஐதேகவின் மே தின ஊர்வலம் மாளிகாவத்தை பி டி சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் இருந்து ஆரம்பமாகி பிற்பகல் ஒரு மணி அளவில் பொரளை கம்பல் மைதானத்தை சென்றடையவுள்ளது. இதனை முன்னிட்டு குறித்த வீதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு வீதியின் இருமருங்கும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பேரணி சென்றடையும் கெம்பல் மைதானத்தில் விசேட மேடை அமைக்கப்பட்டு ஆதரவாளர்கள் தயார்படுத்தலில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் காலியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கென மக்கள் அங்கு சென்று கொண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் ஏற்பாட்டில் வடபகுதியில் இருந்து சுமார் 15 பேருந்துகளில் ஆதரவாளர்கள் கொழும்புக்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் காலிக்கு செல்ல தயாராக இருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவு அணியான ஒன்றிணைந்த எதிரணி கிருளப்பனை மைதானத்தில் தமது மே தின கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. அங்கு மஹிந்தவின் பதாதைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு தயார்படுத்தல்கள் இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்தோடு மக்கள் விடுதலை முன்னணியின் மே தின கூட்டம் தெஹிவளை எஸ்டி ஜெயசிங்க மைதானத்தில் ஆரம்பமாகி புறக்கோட்டை நோக்கி செல்லவுள்ளது. ஜெயசிங்க மைதானத்தில் ஆரம்ப கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அதற்கான தயார்படுத்தல் பிரம்மாண்டமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜனநாயக கட்சி, நவ சமசமாஜ கட்சி, ஐக்கிய சோசியலிச கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு சிறு கட்சிகளும் கொழும்பின் வெவ்வேறு பகுதிகளில் தமது மே தின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடத்துவதற்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டுள்ளன.